Hey guys, welcome back to my channel. புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இல்ல நீங்க ஒரு சேனல் ரன் பண்ணி ஒழுங்கா வீடியோஸ்லாம் போட்டு சேனல்ல இன்னும் அவ்வளோ க்ரோத் இல்லாம வியூஸ் வராம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் 4000 அவர்ஸ் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சேனல க்ரோ பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க, அப்பதான் இனிமே போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நான் என்னோட சேனல் ஆரம்பிச்சோடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அப்புறம் நானே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி என்னோட சேனல நானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணேன். நீங்களும் அப்படிதான் பண்ணிருப்பீங்க, ஆனா இதனால ஒரு யூஸும் இல்ல. கைஸ் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக 1 இயர் ஆச்சு. நான் பண்ண தப்பெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. உங்களோட சேனல்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் 4000 அவர்ஸ் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ஒரே ஒரு வீடியோ போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ்ல வந்து ஒரே ஒரு வீடியோ வைரலானா போதும், ஈஸியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல 5K 10K இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சேனல ஈஸியா க்ரோ பண்ண முடியும். கைஸ் எனக்கு அப்படிதான் ஆச்சு. நான் அப்லோட் பண்ண வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி ஒரு 100K வியூஸ் ஆச்சு. அதுலயே எனக்கு ஈஸியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு உங்க சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நீங்க வீடியோ வந்து ரெகுலரா அப்லோட் பண்ணணும். நீங்க டெய்லி ஒரு வீடியோச்சு போடணும், ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாம இங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. உங்களோட சேனல்ல வந்து மத்தவங்களுக்கு ரீச் ஆகணும்னா கண்டிப்பா நீங்க டெய்லி ஒரு வீடியோச்சு அப்லோட் பண்ணணும். கைஸ் நீங்க 40+ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு வீடியோ வச்சு அதுல வைரல் ஆயிருக்கும். இப்போ புதுசா யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களோட வீடியோ பாக்குறாங்கன்னா நீங்க வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா அது அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த மாதிரி கூட உங்களோட சேனல் வந்து க்ரோ ஆகும். சோ கன்சிஸ்டன்சியா வீடியோ அப்லோட் பண்ணுங்க. நான் பண்ற மிஸ்டேக் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா அப்லோட் பண்ணல, சோ சேனல் அவ்வளோக்கு க்ரோ ஆகல. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ற கண்டென்ட் வந்து வியூவர் சர்ச் பண்ற மாதிரி இருக்கணும். வியூவர்ஸ் மோஸ்டா சர்ச் பண்ற டாபிக்ஸ்லாம் நீங்க கண்டென்ட்டா எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே உங்களோட சேனல்ல நிறைய வியூவர்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும். அப்புறம் ட்ரெண்டிங் டாபிக், இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்த பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ணும். கைஸ் அடுத்த டிப் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல வீடியோ ஷூட் பண்ணி வேற லெவல்ல எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுலயும் வியூஸ் வரலன்னா நீங்க வந்து தம்ப்நெயில மிஸ் பண்ணிருப்பீங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா கூட தம்ப்நெயில் அட்ராக்டிவா இருந்தா கண்டிப்பா வியூவர்ஸ் அதை கிளிக் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வீடியோல வேற மாதிரி அப்புறம் தம்ப்நெயில வேற மாதிரி இருக்க கூடாது. நம்ம வீடியோல சொன்னதை வந்து தம்ப்நெயில கொஞ்சம் குவாலிட்டியா அட்ராக்டிவா இருக்கணும். நம்மளோட தம்ப்நெயில் பார்த்த உடனே வியூவர்ஸ் எல்லாம் கியூரியோசிட்டியோட கிளிக் பண்ற மாதிரி இருக்கணும். வீடியோல வியூஸே இல்லைன்னா கூட தம்ப்நெயில் அட்ராக்டிவா இருந்தா கண்டிப்பா வியூஸ் அந்த வீடியோ கிளிக் பண்ணுவாங்க. சோ வீடியோஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்து அப்புறம் எடிட்டிங் எல்லாம் கரெக்டா பண்ணி அப்லோட் பண்ணோடனே தம்ப்நெயில கோட்டை விட்டுறாதீங்க. தம்ப்நெயில வந்து கொஞ்சம் குவாலிட்டியா அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கைஸ் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், இது மூணுமே கூட ரொம்ப முக்கியமானது. கைஸ் நம்ம வீடியோல என்ன சொல்லியிருக்கோன்றத ஒரு பேராகிராஃப் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதிட்டு அப்புறம் வீடியோல சொல்லியிருக்கிற விஷயத்தோட மெயின் கீவேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தது டாக்ஸ் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஆட் பண்ற டாக்ஸ் எல்லாம் வியூவர் சர்ச் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம யூடியூப் சர்ச்ல டைப் பண்றோம்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு போட்டோ எடிட்டிங்னு சர்ச் பண்றோம்னா அந்த இடத்துல வந்து ஸ்னாப்சீட் போட்டோ எடிட்டிங், அமேசிங் போட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். அதையெல்லாம் டாக்ஸா யூஸ் பண்ணலாம். கைஸ் அடுத்த விஷயம் உங்களோட சேனல க்ரோ பண்ண பாத்தீங்கன்னா வீடியோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்ல இப்ப நம்ம ஒரு வீடியோ சர்ச் பண்றோம்னா அதுல ரெக்கமெண்ட் பண்றது வந்து மேக்ஸிமம் வாட்ச் டைமை பொறுத்தா தான் இருக்கும். இப்போ ஒரு வீடியோல வீடியோட லென்த் அதிகமா இருந்தா அதோட வாட்ச் டைமும் அதிகமா தான் இருக்கும். அதுக்குன்னு வீடியோல கச்சக்கச்சான்னு இருக்கக்கூடாது. நம்ம அப்லோட் பண்ண போற கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா மெயின் விஷயத்த வந்து ஒரு மினிமம் 8 மினிட்ஸ்க்காச்சும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா எந்த வீடியோல வாட்ச் டைம் அதிகமா இருக்கோ மேக்ஸிமம் யூடியூப் அந்த ஒரு வீடியோவை தான் ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் முடிச்சிருக்கோம் நம்பர். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நீங்க இனி என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.